வெல்கம் டு ட்ரெண்ட் டெக் சேனல். இன்றைக்கி நாம் எந்த விசுவலைசர் எப்படி எடிட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. எல்லாமே அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் லிங்க்கில் இருக்குது, டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோடு பண்ணதுக்கப்புறம் மேலே பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதுங்க, லோடு ஃப்ரம் ஃபைல் வரும். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த விசுவலைசரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் எப்படி வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறது, அப்புறம் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அந்த பென்சில் மார்க் இந்த ஐகனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் எப்போவுமே பேக்ரவுண்ட் இமேஜ், இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். பிக் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் எதை வந்து பேக்ரவுண்ட் இமேஜாக வைக்கணுமோ அதை வந்து இதை செலக்ட் பண்ணிடுங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் கிளிக் பண்ணுங்கள், அப்பியரன்ஸை கிளிக் பண்ணுங்கள், கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இல்லை அந்த ரவுண்ட் சர்க்கிளோடு கொடுக்குறனா கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா பிக் இமேஜை கொடுத்துட்டு இந்த ஹார்ட் பிஎன்ஜி இமேஜ் இதில் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து அது செட் ஆயிரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னொரு இது இருக்கும், அதுக்கும் அதேமாதிரி அப்பியரன்ஸில் போயிட்டு பிக் இமேஜை கொடுத்துட்டு சேம் அதே பிஎன்ஜி இமேஜ் இதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு அதுவும் ரெடி ஆயிரும் இந்த விசுவலைசர். அவ்வளோதான், உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த விசுவலைசர். அந்த கீழே பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் நேம் கொடுத்துருக்கேன், அதை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதையும் டவுன்லோட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் நான் வச்சு காமிக்கிறேன். இந்த இமேஜ் அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஜென்ரலாக கிளிக் பண்ணுங்கள், இது எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டு கீழே போயிட்டு அதேமாதிரி கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்துட்டு இதுலேயும் அந்த இமேஜ் இதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்துடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து நானாக ஓனாக க்ரியேட் பண்ணது. உங்களுக்கு ஓகே அப்படின்னா இது நீங்கள் யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விசுவலைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.